हेलो एवरीवन, वेलकम टू रंगास किचन। डिफरेंट टाइप आना स्टफ्ड कोडमुलगा पोरियल एप्पडी सेयरदुन्नु इन्निक्की पाक्कलाम। इदुक्कु तेवियाना पोरुल चिन्ना साइज कोडमुलगा, तेंगा, जीरगम, अप्रम उप्पु, तालिकर्त्तुक्कु एन्ने कडुगु, ஒரு மூடி தேங்காய், ஜீரகம், உப்பு மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் இது. இப்போ கொடமுளகாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேல் காம்பை வெட்டிட்டு லைட்டாக பொளந்து பாருங்கள். அதுக்குள்ளே விதை நிறையா இருந்ததுன்னா அதை ஸ்பூனால் சுரண்டி எடுக்கணும், இல்லை கத்தியை விட்டு வெளியில் எடுத்துடணும். மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா விட்டுறலாம், ரொம்ப ஒன்றும் காரம் இருக்காது. அப்படி எல்லா கொடமுளகாவையும் விரை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, நிறையா இருக்குது அப்படின்னா ஃபுல் கொடமுளகாய்க்கும் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நான் ஹாஃப் கொடமுளகாய்க்கு மட்டும்தான் ஸ்டஃப் பண்ணி வைக்கிறேன். அப்படி எல்லா கொடமுளகாயும் ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் இந்த கொடமுளகாயை ஒன்றொன்றா உள்ளே வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப உடையாமல் பார்த்து வைக்கணும். எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் பார்த்து மெதுவாக வைங்க. எல்லாத்தையும் அதில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக கரட்டி விடணும். கொடமுளகாயும் உடையக்கூடாது, ஸ்டஃபிங்கும் வெளியில் வரக்கூடாது. எல்லாம் வச்சு ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் அப்பப்போ மூடியை திறந்து கொஞ்சம் அதை பரட்டினாப்பில் எடுத்து விட்டுருங்க. நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு மட்டும்தான் உப்பு வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் உப்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை நான் மேலாக தெரிச்சிருக்கேன். அதில் இது மேலே இருக்கிற கொடமுளகாயில் படுறதுக்காக. திருப்பி அதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் கொடமுளகாய் பொரியல் ரெடியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டிருக்கிறதுனால மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். தனியாக இதுக்குன்னு காரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், வெளியில் நல்லா வெந்து உள்ளேயும் ஸ்டஃபிங் அப்படி கலர் மாறி இருக்கு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை.